வாங்க வணக்கம், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னங்கன்னா, டீ குடிக்கிறதுக்கு டீயை போட்டு வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம். இப்போ பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்துகிட்டு காரசாரமாக கொஞ்சம் உப்பு, காயப்பொடி, மிளகாத்தை பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க. டீக்கு அருமையாக இருக்கும் ஈவினிங். இப்போ நான் ஒரு 100 கிராமுக்கு மேலேயே வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலையில் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நல்லா வத்தப்பொடி, மிளகாத்தப்பொடி இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. கடையில் போய் வாங்க வேண்டாம், நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். கடையில் ஒரு பாக்கெட்டு 10 ரூபா கொஞ்சமாக தான் இருக்கும், 10 கிராம் போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்க, இப்போ வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சிச்சு, கலர் மாறிச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையே அள்ளிடுவோம் நம்ம. நல்லா கலர் மாறிச்சு பாருங்கள். இப்போ இதை அள்ளிட்டு வத்தல் பொடி, லைட்டாக காயப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு காமிக்க அவங்கள்ட்ட என்னங்கிறதே பாருங்கள். உப்பு இப்போ தேவைக்கு போட்டுக்கிடுவோம். நான் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்ப்பேன். இது வத்தல் பொடி ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கிடுவோம். நல்லா வாசனையாக இருக்கும் காயப்பொடி போட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ இதையெல்லாம் நல்லா ஒன்றா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னு வைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த வேர்க்கடலை பொரிக்கணும். லேசாக காயத்தூள், உப்பு, வத்தல் பொடி, ஒரு அரை டம்ளர் டீ போதும். இது குடித்தாலே சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன ஸ்நாக்ஸு, நல்லா கரகர பொறு பொறுன்னு சூப்பராக இருக்கும்.